மாதிரியான பிரச்சனை வரும். அதாவது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாத்திர பிறந்தவங்களுக்கு தனித்தனியான பிரச்சனைகளை நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே பொதுவாக நட்சத்திரம் அப்படின்னா ஆயில்யம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆயில்யத்திலேயே நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுடைய குணநலன்கள் வேறையாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேறையாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆயில்யம் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல்ல வந்து பத்தாம் பாவம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ பத்தாம் பாவங்கிறது தொழில், நம்ம ஜீவனம், நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம், தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பத்தாம் பாவம், அதாவது புகழ், இது எல்லாமே பத்தாம் பாவம். சரிங்களா? அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல் பாதிக்கிறது பத்தாம் பாவம் வரும். சரிங்களா? அடுத்தது இந்த ஆயில்ய ஒன்றாம் பாவத்தில் பிறந்தாங்கன்னா அஞ்சு பத்து. அப்போ அஞ்சு பத்தும் போது என்னாகும்? குழந்தைங்களால் ஒரு கௌரவம் குறைச்சல் ஏற்படும், குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தொழில் முன்னேற்றத்தில் தடை வரும், குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிரும், குழந்தைங்களை வளர்த்த முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடுவோம், குழந்தைங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு ஆளாகும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஆயில் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாலு பத்து. அப்போ நாலு பத்துனே என்னங்க, தொழிலை ஒரு இடத்துல நிலைய செய்ய முடியாது, இடம் மாறிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்போ அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாததான் இருக்கும். அப்போ தொழில் செய்ய முடியாத அந்த தொழிலில் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அந்த லாபத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அப்போ வீடு, இப்போ வீடு கட்டினதுக்கு அப்புறம் தொழில் இதாகும், தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தால் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், வீடு நல்லா வீடு வேலையாகி வீடு சொத்து சுய சொத்து இவர் உருவாக்கிட்டாரு, ஒரு வீட்டை கட்டிட்டாருன்னா தொழிலை டவுன் பண்ணிவிடும். இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த ஆயில் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஆயில் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடம், அப்போ மனம், அதாவது தொழிலில் என்னதான் மனசு இவங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த தொழிலை செய்ய முடியாத ஒரு தடை இருக்கும். இவங்களுக்கே எல்லா திறமையும் இருக்கும், இவங்க திறமையை வச்சு அடுத்தவங்க பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த திறமையை இவங்க பயன்படுத்தி என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயிக்க முடியாது, ஒரு தொழில் பண்ண முடியாது. இப்போ திறமை இருக்கும், அறிவு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், படிப்பு இருக்கும், ஆனால் கற்ற கல்விக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது, அதுக்கான ஒரு வேலை கிடைக்காது, அதுக்கான ஒரு தொழில் அமையாது. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அந்த ஆயில மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ஆயில ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பத்து. அப்போ ரெண்டு பத்துனே என்னங்க, பணம் பூரா எல்லாம் பொருளாதாரத்தில், அதாவது பணத்தை பூரா கொண்டு போய் தொழிலில் முடக்கி வச்சுட்டு அந்த பணத்தை எடுக்கவும் முடியாமல் அந்த பொருளை விற்கவும் முடியாமல் அதுலேருந்து ஒரு வருமானமும் வராமல் பணம் பூரா எல்லாமே இதாகும், கௌரவத்துக்கு பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று சொல்லிட்டாங்களே அதுக்காக நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு போகும். சரிங்களா? இதெல்லாம் அந்த திசாபத்தி நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். இது பிறந்ததுலேருந்தே இருக்கும், இப்போ பிறந்ததுலேருந்து நம்ம சம்பாதிக்கணுமா அப்படின்னா கிடையாது. அந்த அதாவது ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ அல்லது அந்தரம் நடத்தினாலோ இந்த அந்த டைமில் இவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை போகும். சரிங்களா? இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகத்துக்கு மேஷம் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் உச்சி, ஒன்றே ஒரு பரிகாரம் தான், என்னென்னா திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம். மாதத்தில் ஒரு முறை திருவண்ணாமலை பௌர்ணமி என்னைக்கு கிரிவலம் வந்தாச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த இந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.